வணக்கம் நண்பர்களே, உங்கள் மெச்சேரி ராதாகிருஷ்ணன் ஆர்கேஸ் பைந்தமிழ் சோலையில் இருந்து. துவாபாரயுகம் முடிந்து கலியுகம் பிறக்க இருந்த சமயம் அது. பிறக்க இருக்கும் கலியுகம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளும் ஆவல் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த ஆவல் தர்மனை தவிர மற்ற நால்வருக்கும் ஏற்பட்டது. அவர்கள் நேராக கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று, கிருஷ்ணா, பிறக்க இருக்கும் கலியுகம் எப்படி இருக்கும், துவாபார யுகத்தை போல இருக்குமா, இல்லை இதை விட சிறப்பாக இருக்குமா என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு பகவான் கிருஷ்ணர், இதை நான் உங்களுக்கு சொல்வதை விட நீங்களே நேரில் பார்த்து அறிந்து கொள்வதுதான் நல்லது. எனவே நீங்கள் நால்வரும் திசைக்கு ஒருவராக செல்லுங்கள். அங்கு நீங்கள் இதுவரை பார்க்காத காட்சியை காண்பீர்கள். அந்த காட்சியை கண்ட பின்பு உங்களுக்கு கலியுகம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு விளங்கும். அப்படியும் உங்களுக்கு பிரியவில்லை என்றால் நீங்கள் கண்ட காட்சியை என்னிடம் திரும்பி வந்து சொல்லுங்கள். நான் அதற்கு தக்க விளக்கம் அளிக்கிறேன் என்று சொன்னார். உடனே நால்வரும் திசைக்கு ஒருவராக சென்றார்கள். முதலிலே பீமன் தென் திசையை நோக்கி செல்கிறார். வெகு தொலைவு சென்று கொண்டே இருக்கிறார். தொலைவு சென்றதால் அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது நீர்நிலைகள் இருக்குமா என்று தேடி பார்க்கிறார். தொலைவிலே ஒரு பச்சை பசையில் என்று வயல்வெளிகள் தெரிந்தது. நிச்சயம் அங்கு நீர் இருக்கும் என்று அந்த வயல்வெளியை நோக்கி போகிறார். செல்லும் வழியிலே கிணறுகளை பார்க்கிறார். அந்த கிணறுகள்லாம் வறண்டு போயிருக்கிறது. கிணறுகள்லாம் வறண்டு நீர் இல்லாமல் இருக்கிறது, எப்படி பயிர்கள் வளரும் என்று எண்ணியபடியே இன்னும் சிறிது தூரம் செல்கிறார். அப்பொழுது அங்கு பெரிய நான்கு கிணறுகளை பார்க்கிறார். அந்த நான்கு கிணறுகளிலும் நீர் நிரம்பி வழிகிறது. அருகிலே ஒருவர் அமர்ந்திருந்தார். ஐயா, நான் வெகு தொலைவிலிருந்து வருகிறேன், நான் சிறிது நீர் அருந்திக் கொள்ளலாமா என்று கேட்டார். தாராளமாக அறிந்து கொள்ளுங்கள், குடிப்பதற்கு தானே நீர் இருக்கிறது. ஆனால் குடிப்பதற்கு நீங்கள் ஒருவராக பொன் தர வேண்டும் என்று சொன்னார். குடிக்கும் நீருக்கு பொன்னா என்று எண்ணியபடியே வேறு வழியில்லை என்று அவரிடம் ஒரு வரானை கொடுத்துவிட்டு நீரை அறிந்துவிட்டு திருப்பி வந்து விடுகிறார். இவருக்கு என்ன எதற்காக பொன் வசூலிக்கா என்று புரியவில்லை. ஒரு சமயம் கலியுகமாக இருக்குமா, இந்த சந்தேகத்தை கிருஷ்ணனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திரும்பி அஸ்தினாபுரத்தை நோக்கி திரும்பி வந்து விடுகிறார். அடுத்ததாக அர்ஜுனன் வடக்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசமான காட்சி தென்படுகிறது. ஒரு குயில் அற்புதமான ஒரு கானத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த கானம் அர்ஜுனனின் காதுகளிலும் விழுகிறது. ஆகா, அற்புதமாக குயில் பாடுகிறது என்று அந்த திசையை நோக்கி போகிறார். அங்கு குயில் ஒரு பாறை மேல் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு ஆச்சரியமான காட்சி அவருக்கு தென்படுகிறது. அது என்ன காட்சி? அந்த குயிலை சுற்றி ஒரு 20-30 முயல்கள் அமர்ந்திருக்கின்றன. ஆனால் அந்த முயல்களின் முதுகுகளிலெல்லாம் அந்த குயில் கொத்திய காயம் பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. என்ன இது, குயில் கொத்தியிருக்கிறது என்றாலும் இந்த முயல்கள் அங்கேயே அமர்ந்திருக்கின்றன, என்னவென்று புரியவில்லை. நாம் கிருஷ்ணனிடையே கேட்டு விடுவோம் என்று அவரும் அஸ்தினாபுரம் நோக்கி திரும்பி வந்து விடுகிறார். அடுத்ததாக சகாதேவன் ஒரு மலைப்பாதையின் வழியிலேயே பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். சிறிது தொலைவு செல்லும் பொழுதே அந்த பாறைகள் மரங்கள் எல்லாம் அடித்து பரப்படுகின்றன. பாறைகள்லாம் உருண்டோடி வருகின்றன. மரங்களும் வேரோடு சாய்ந்து வருகின்றன. ஆனால் மிகப்பெரிய பாறை ஒன்று மட்டும் ஒரு சிறு மரச்செடியின் மேல் பட்டு அப்படியே நின்று விடுகிறது. என்ன இது ஆச்சரியம், ஒரு சிறு செடி இந்த மிகப்பெரிய பாறையை தாங்கி நிற்கிறது. இதுதான் கலியுகமாக இருக்குமா, இதை நாம் கிருஷ்ணனிடமே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும் என்று அவரும் அஸ்தினாபுரம் நோக்கி திரும்பி வருகிறார். அடுத்ததாக நகுலன் என்ன காட்சியை காண்கிறார்? நகுலன் ஒரு கண்ட காட்சி என்னவென்றால், ஒரு பசுமாடு தன் கன்றுக்குட்டியை ஆசை மேலிட நாவால் தரவி கொடுக்கிறது. ஆனால் அந்த பசு குட்டியை கன்றுக்குட்டியை தரவி கொடுக்கும் பொழுதெல்லாம் அதன் உடலிலே ரத்த காயம் ஏற்படுகிறது. கன்றுக்குட்டி அந்த வேதனையிலே அம்மா என்று கதறுகிறது. ஆனாலும் அந்த பசுமாடு கன்றுக்குட்டியை தடவி கொண்டே இருக்கிறது. இதுவரை நாம் கண்டதில்லையே, பசுமாடு தடவி கன்றுக்குட்டிக்கு காயம் ஏற்படுமா, இதுதான் கலியுகத்தின் ஆரம்பமா, இல்லது கலியுகத்தில் இப்படி தான் இருக்குமா என்று இதை நாம் கிருஷ்ணனிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று நகுலனும் அஸ்தினாபுரம் நோக்கி திரும்பி வருகிறார். நால்வரும் கிருஷ்ணனை சந்திக்கிறார்கள். கிருஷ்ணன் என்ன சொல்லப் போகிறார் காத்திருப்போம். அடுத்ததாக தாங்கள் கண்ட காட்சியை நால்வரும் கிருஷ்ணனிடம் சொல்கிறார்கள். முதலில் பீமனுக்கு விளக்கம் சொல்கிறார் கிருஷ்ணர். பீமா, நீ கண்டது கலியுகத்தில் நடக்கும். தண்ணீருக்கு பொன்னா என்று நீ நினைக்கிறா, நிச்சயமாக கலியுகத்திலே அவ்வாறு நடக்கும். அந்த நான்கு தண்ணீர் நிரம்பியிருந்த நான்கு கிணறுகள் பெரும் செல்வந்தர்களை குறிக்கிறது. சுற்றி இருக்கும்
வட்டி இருக்கவும் வட்டி போன கிணறுகள் எல்லாம் ஏழைகளை குறிக்கிறது. அந்த இல்லாதவர்களிலிருந்து ஏழைகளிடமிருந்து இந்த செல்வதர்கள் செல்வந்தர்கள் பணம் பறிப்பதையே தங்கள் லட்சியமாக வச்சிருப்பார்கள். தங்கள் தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு அவர்கள் அள்ளி தரமாட்டார்கள், ஏன் கிள்ளி கூட தரமாட்டார்கள். இது கலியுகத்திலே நடக்கும். உண்மையை சொல்லப்போனால் அந்த நிலம் முழுவதும் அந்த ஏழைகளுக்கு சொந்தமானது. இவர்கள் வருவதற்கு முன் அவர்கள் செல்வ செழிப்பாக இருந்தார்கள். இவர்கள் அவர்களிடம் எதை எதையோ சொல்லி நிலத்தை வாங்கிவிட்டு கடைசியில் அவர்களிடமே இவர்கள் கூலி வேலை செய்யும் நிலை ஏற்பட்டது. இதுதான் கலியுகத்தில் நடக்கும் என்று சொன்னார். அடுத்தது அர்ஜுனிடம் சொன்னார், அர்ஜுனா நீ பார்த்த காட்சி உண்மைதான். குயில் கூவுகிறது, ஆனால் முயலின் முதுகிலே கொத்தி ரத்தம் வரவிக்கிறது. இருந்தாலும் அந்த முயல்கள் அங்கிருந்து ஓடவில்லை. ஏனெனில் அதனுடைய வாய் வார்த்தைகளை வாய் ஜாலத்திலே மயங்கி அந்த முயல்கள்லாம் அங்கேயே கட்டுண்டு கிடக்கின்றன. இவை கலியுகத்திலே நடக்க இருக்கும் குருமார்களை பற்றியது. குருமார்கள் எப்படித்தான் இருப்பார்கள்? தன்னை நாடி வருவதிலிருந்து செல்வத்தை கரப்பதிலேயே குறியாக இருப்பார்கள். செல்வத்தை இழந்தாலும் அந்த காயம் பட்டது போல அவர்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த குருவின் பின்னாலேயே கட்டுண்டு கிடப்பார்கள். இது இந்த கலியுகத்திலேயே நடக்கும் என்றார். அடுத்ததாக நகலனுக்கு விளக்கம் சொல்கிறார் கிருஷ்ணர். நகலா, நீ கண்ட காட்சி உண்மையிலேயே உன்னுடைய மனதை மயக்கியிருக்கும். மயக்கியிருக்கும் என்று சொல்வதை விட உனக்கு மயக்கம் வந்திருக்கும், அந்த நிலை வந்திருக்கும். பசுமாடு கன்றுக்குட்டியை தடவி கொடுக்கிறது, ஆனால் முதுகிலே ரத்தம் வருகிறது. இதுதான் கலியுகத்திலே நடக்கும். இது வரும் கல்வி நிலையங்களையும் மருத்துவமனைகளையும் குறிக்கும். கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் இதே நிலைமைதான் இருக்கும். அங்கு நாடி வருபவர்களுடைய செல்வத்தையும் அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள். செல்வம் போவது அவர்களுக்கு ரண வழியை தரும். என்றாலும் வேறு வழி இல்லை என்று அங்கேயே கட்டுக்கொண்டிருப்பார்கள். மிகச் சிறப்பான கல்வி கிடைக்கும், மிக அற்புதமான மருத்துவ வசதி கிடைக்கும் என்று தங்களுடைய செல்வத்தையெல்லாம் இழந்து விடுவார்கள். அந்த மருத்துவமனைகளும் அவர்களுடைய செல்வத்தை உறிந்து எடுத்துக் கொள்வார்கள். அதுவே நீ கண்டது. பசுமாடு எப்படி கன்றுக்குட்டியை தடவி கொடுக்கிறதோ மெதுவாக தடவி கொடுத்து அவருடைய செல்வத்தையும் மனத்தையும் எடுத்துக்கொண்டு அவருடைய மனத்திலே ஆறாத ரணத்தை ஏற்படுத்துவார்கள். இதுவே கலியுகத்திலே நடப்பதிருப்பது. அடுத்ததாக சகாதானிடம் கேட்கிறார், சகாதேவா நீ கண்ட காட்சி கலியுகத்தின் பிடியிலிருந்து எப்படி மீள்வது, தன்னுடைய மனதை எவ்வாறு வைத்துக் கொள்வது என்பதை உணர்த்துவதாகும். அனைத்து மரங்களும் பாறைகளும் அடித்து வளர்ப்படுகின்றன, எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு பாறை மட்டும் ஒரு சிறு செடியை பற்றி கொண்டு அப்படியே அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. நீ கடவுளின் பாதத்தை பற்றி கொண்டால், என்னுடைய பாதத்தை பற்றி கொண்டால், கலியுகத்தின் பிடியிலிருந்து கலியுகத்தின் வினையிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், உன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். எனவே எவன் இறைவனின் திருவடியை அடைகிறானோ அவன் கலியுக வினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், நற்பிறவி அடையலாம். இதுவே அந்த பாறை சிறு செடியை தாங்கி நிற்பதை உணர்த்துவது. எனவே கலியுகத்தின் வினைகளிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் பகவானின் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். இதுவே நீ கண்ட காட்சி உணர்த்துகிறது என்றார். இவை அனைத்தையும் கேட்டுவிட்டு தர்மரிடம், தர்மா உனக்கு கலியுகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவல் இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணா, கலியுகம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை நான் அறிவேன். தர்ம நெறி தவறாக இருந்தாலும் என்னுடைய உற்றாரும் உறவினரையும் போரின் மூலம் கொள்வதற்கு நானே ஒரு காரணமாக இருந்து விட்டேன். இதையெல்லாம் இறைவன் செயல் என்று வேறு என்ன? எப்படி அந்த பாறை செடியை பற்றி கொண்டு நிற்கிறதோ அதே போல் உன்னுடைய பாதத்தை நான் பற்றி கொண்டேன். எதுவும் நம் கையில் இல்லை, எல்லாம் இறைவனின் செயல். அவன் செல்லும் செயலுக்கு ஆடும் மனிதர்கள் நாம். பொம்மைகள் போல் அவருடைய பிடியில் நாம் ஆட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை பற்றி வரும் யுகத்தை பற்றி எண்ணி நான் என்ன பயன்? எனவே நான் நீ சொல்வதற்கு முன்னே உன்னுடைய பாதத்தை நான் பற்றி கொண்டேன். எல்லாம் உன்னுடைய செயலே, நான் வெறும் பொம்மை, நீ ஆட்டுவிப்பவன், நான் ஆடுபவன். எனவே இந்த சந்தேகம் எனக்கு எழவில்லை என்று சொன்னான். தர்மர் சிரித்து கொண்டே, தர்மா உண்மையிலேயே நீ தர்மன் என்று நிரூபித்து விட்டாய். உண்மை அதுதான். எவன் ஒருவன் இறைவனின் பாதத்தை பற்றி கொள்கிறானோ அவனுக்கு கலியுக வினைகளிலிருந்து விடுதலை உண்டு, நற்பிறவி உண்டு,
என்னுடைய திருவடியை வந்து அடைவான் என்று சொல்கிறார். இதுவே இந்த கலியுகத்தின் கதை. அனைவருக்கும் நன்றி. அன்புடன் மேச்சேரி வே ராதாகிருஷ்ணன்.